ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக படித்த ஒரு புக்கு தான் வந்துட்டு பிஎஸ் ஐ லவ் யூ அப்படிங்கிறது. இது வந்துட்டு செசிலியா ஏதன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த புக்கு வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கதை புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஆக்சுவலி ஒரு 1 வீக்கில் இந்த ஃபுல் புக்கையுமே நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும் ஸ்டோரி. ஸோ இதோட ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி இப்போ நம்மளோட ஃபேவரெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்துட்டு என்னை பொறுத்தவரை பிஎஸ் ஐ லவ்யூங்கிறத ஒரு ஃபேவரெட்டான புக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த புக்கையாவது படித்து அழுதுருக்கேனா அப்படின்னு கேட்கும்போது டெஃபினட்டாக இந்த புக்கை படித்து நான் அழுதுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு டீப்பாக இந்த புக்கு வந்து என்னை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி பிஎஸ் அப்படின்னா என்னென்னா போஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம தேங்க்யூ அதெல்லாமே எழுதிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு சில வேர்ட்ஸ் எழுதுறோம் அப்படின்னா நம்ம அதை பிஎஸ் அப்படின்னு போட்டு எழுதுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு போஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதில் ஒவ்வொரு லெட்டர்லேயும் வந்து பிஎஸ் ஐ லவ் யூ அப்படின்னே வந்துட்டே இருக்கும். ஸோ இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹீரோ ஹீரோயின் பார்க்கும்போது ஹோலி ஜெர்ரி, ஓகேவா? ஹோலி வந்து கேர்ள், ஜெர்ரி வந்து பாய். ஜெர்ரிக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரெயின் டியூமர் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவன் இறந்து போயிடுறான். ஆக்சுவலி ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ 15 இயர்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லலாம், ஓகே? அதுக்கு பிறகு ஹோலியால் டெஃபினட்டாக வந்து ஜெர்ரியை விட்டு, ஜெர்ரி வந்து இறந்து போனால் கூட அவளால் வந்து மூவ் ஆன் பண்ண முடியல, ஓகேவா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா திடீர்னு அவருக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் வந்து 10 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஜெர்ரி வந்துட்டு ஓகே நம்ம இந்த சமயத்தில் இறக்க போகிறோம், அதுக்கப்புறமேட்டு ஹோலிக்கு வந்து இந்த லெட்டர்லாம் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு லெட்டர் நீ ஓப்பன் பண்ணும், அதுதான் வந்துட்டு அவன் சொல்லியிருக்கிற அந்த ஒரு பாயிண்ட், சரியா? ஸோ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த புக்கில் வந்து ஒவ்வொரு பேஜும் ஃபோல்டு பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஜெர்ரியோட அந்த லெட்டர்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதான் இதை வந்து நீ கரெக்டாக ஒபே பண்ணும், நீ கரெக்டாக வந்துட்டு ஒரு லெட்டருக்கும் ஒன்று தான் நீ ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அவன் எழுதின லெட்டர் என்ன அப்படின்னா, நீ வந்து பெட் சைட் லேம்ப் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ் ஐ லவ் யூ. ஸோ இந்த பிஎஸ் ஐ லவ் யூங்கிறது எல்லா லெட்டர்ஸ்லேயுமே இருக்கும், சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமாக சொல்கிறான். ஸோ அவளுமே வந்துட்டு அதை வந்து ஒரு பைபிள் வாக்கு மாதிரி அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறா, ஓகேவா? ஸோ நாளாக நமக்கு அந்த ஒரு நமக்கே ஒரு ஃபீலிங் வரும், லைக் அடுத்த லெட்டரில் என்ன வரும், அடுத்த லெட்டரில் என்ன வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு அவள் வந்து தன்னோட ஹஸ்பண்டை வந்து இழந்துட்டா. ஸோ அவளோட எமோஷன்ஸை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த புக்கு வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ மற்றவங்களோட பார்வை எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த புக்கு வந்து சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அந்த கதைக்குள்ளேயே போயிடுவோம். ஏதோ வந்துட்டு ஹோலி நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும், சரியா? ஸோ அந்த மாதிரி போகும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது கடைசி லெட்டர், ஓகே? லைக் ஜெர்ரியோட கடைசி லெட்டரை படிக்கும்போது அவள் படிக்கிறா. படிக்கும்போது அவளுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்துட்டு அடுத்தது உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீ வந்து இது பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜெர்ரியோட அந்த ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ அது வந்துட்டு அது வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு லெட்டர். ஏன்னா வந்துட்டு அந்த மந்தில் தான் அவளுக்கு ஒரு ப்ரப்போசலும் வந்திருக்கும் ஒரு பாய்கிட்டேருந்து. ஸோ அதனால் அவள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்பாள். ஏன்னா அவளாலையும் லோன்லினஸ்லையும் இருக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லெட்டரை பார்க்கும்போது ரீடர்ஸ் நமக்கே வந்து அந்த ஒரு அழுகை வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் இந்த புக்கு. ஸோ டெஃபினட்டாக உங்களோட ஃபேவரெட்ஸில் இந்த புக்கை படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்கள் ஃபேவரெட்ஸில் இந்த புக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சென்டென்ஸையும் அவங்க வந்து கையாண்டிருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் லைக் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி அல்லது ஒருத்தங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பிஎஸ் ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து நிஜமாகவே ஒரு சூப்பரான ஒரு புக். ஆக்சுவலி வந்துட்டு இது பேஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபிலிமுமே வந்திருக்கு, ஓகேவா? ஸோ பிஎஸ் ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு இதுலையே. ஸோ அதெல்லாமே பாருங்கள். லைக் எப்படி சொல்கிறது, அவங்களோட சீக்வன்ஸும் நல்லாயிருக்கும். லைக் ஜெர்ரிக்கும் ஹோலிக்கும் சில சீக்வன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான லவ் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் வந்துட்டு இந்த புக்கில் வந்து நம்மளை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி இந்த புக்கு படித்ததுக்கு பிறகு நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா, லைக் யாருக்கு எப்போது என்ன ஆகும்னே தெரியாது. லைஃப்பில் எதுவுமே முக்கியம் இல்லை.
நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் கூட வந்து இருக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம கற்றுப்போம் இந்த புக்கு வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.